மதுரை திருமங்கலத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்த விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது ட்விட்டர் பதிவில், கடந்த அதிமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் விவசாயிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் இன்றி மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி செயல்பட்டு வந்ததாக கூறியுள்ளார். தற்போது அனைத்து தரப்பினருக்கும் இடையூறாக கப்பலூர் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி அமைதியான முறையில் போராடிய முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவுமான ஆர்பி உதயகுமார், உசிலம்பட்டு எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரை கைது செய்த விடிய அரசை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசின் அடக்குமுறை செயல்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரிடம் தொலைபேசியில் விசாரித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.